ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிரெட்டோட ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே பிரெட் அப்படின்னா பிரெட்டில் செய்கிற ஸ்வீட் வந்துட்டு பிரெட் அல்வா தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டனை செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சூப்பரான பிரெட் ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அஞ்சு ஸ்லேஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த பிரெட் ஸ்லேஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குங்க நார்மலாக நம்ம எடுக்கிற ப்ரெட் ஸ்லைஸுக்கு வந்துட்டு ஒரு ஏழு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த அளவுக்கு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்துருக்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸை பிச்சு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்துட்டு மில்க் பிரெட் எடுத்துருக்கேங்க நீங்கள் மில்க் ப்ரெட்டுக்கு பதிலாக கோதுமை ப்ரெட்டில் கூட பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா பிரெட் ஸ்லைசஸும் இந்த மாதிரி பிச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போது இது கூட ரவை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்துட்டு வறுக்காத ரவை தான் எடுக்கிறேன் நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் பயன்படுத்தலாம் ரெண்டு ஸ்பூன் ரவையை சேர்த்து இப்போது இதை நல்லா வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாகணும் கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி எல்லா பிரேச்சஸ்மே நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க ஏழு பிரெட் சைஸஸ்க்கு இந்த அளவுக்கு வெள்ளம்ன்றது சரியாக இருக்கும் வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதுங்க பாகுலாக வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் இதை வந்து ஒரு பவுலை நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிரெட்டு தூளை வந்து போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த ப்ரெட்டு தூளை வந்துட்டு வறுத்துக்க போகிறோம் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் இது நல்லா வந்து வறுத்துக்கோங்க நார்மலாக நம்ம ப்ரெட்டில் அல்வா செய்யும் போது நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறனால இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி வந்துருச்சு இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததும் கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வெள்ளைக்கரைசலை வடிகட்டி இதில் ஊற்றியாச்சு இப்போது இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரைசல் வந்துட்டு இந்த ப்ரெட்டு தூளோடு சேர்ந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எல்லா பக்கமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போது அந்த வெள்ளக்கரைசல் வந்து நல்லா மிக்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரவை சேர்த்துருக்கோம் அதனால் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் அதோடய டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வறுத்த முந்திரி பருப்பு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா இலக்காய் தூள் மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க எப்போயுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான பிரெட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வெள்ளத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டனும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான பிரெட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடுறேன் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ